சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் உள்ள சாமிநத்தம் பகுதியில் சிவகாசியை சேர்ந்தவருக்கு சொந்தமான இஎல்எம் என்ற பட்டாசாலை உள்ளது. நாக்பூர் உரிமம் பெற்று இயங்கும் இந்த பட்டாசு ஆலையின் பாதுகாப்பிற்காக உயரமான சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பட்டாசு ஆலைக்குள் மிக அதிக அளவில் தண்ணீர் தேங்குகின்றது. எனவே ஆலைக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்காக சுற்றுச்சுவரில் பெரிய துவாரம் போட்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பட்டாசு ஆலையின் சுற்றுச்சுவருக்கு அருகே அமைந்துள்ள செந்தட்டி ஐயனார் திருக்கோவிலுக்கு சாத்தூர் அருகே உள்ள பழந்தாள் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் சுவாமி கும்பிடுவதற்காக வந்திருந்தனர். சிலர் கோவிலில் இருந்த நிலையில் சுந்தரமூர்த்தியும் அவரது உடன் பிறந்த தம்பி மாரீஸ்வரன் என்போரும் பட்டாசு ஆலை சுற்றுச்சுவரின் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த சுற்றுச்சுவர் மடமடவென்று இடிந்து சரிந்து விழுந்தது. சுவரின் இடிபாடுகளில் சிக்கிய சுந்தரமூர்த்தி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவரது தம்பி மாரீஸ்வரனுக்கு கால் முறிவு ஏற்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து குறித்து தகவல் அறிந்த சிவகாசி தீயணைப்பு நிலைய அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த மாரீஸ்வரனை மீட்டனர். சுந்தரமூர்த்தியின் உடலை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து திருத்தங்கல் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.